रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिंहो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाक्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्तां कृतेन परकाल युतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वात्तदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं மறுவினியவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தேந்து தத்தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுக்தசடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாத்யா ஸ்ருதி சிரசூர்யுக்தசாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் மிக ஆச்சரியமானது. சம்பந்தம் அப்படின்னா இவர் ஆழ்வாரானவர் பரம பக்தராக எம்பெருமானை குறித்து கவி பாடுபவராக இருக்கார், பெருமான் ஸ்துத்தியனாக ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவனாக இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. இங்க ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல பார்த்தோம்னா ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படிங்கிறது தெரியுது. எம்பெருமானை கூப்பிடுகிறார் இல்லையா, ஒரு நாள் காண வாராயே அப்படின்னு பெருமானை கூப்பிடுகிறார் இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை அழகாக சொல்லி கொண்டே வர தூணீர் மிகில் போல் தோன்றாயே அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்தமிதா கலை கதிர் பரப்பி அலர்ந்ததுக்கும் அம்மானே வந்து தோன்றாய் அப்படின்னு பலவிதமான உதாரணங்களை எல்லாம் சொல்லி நீங்க எனக்காக வந்து தோன்ற வேண்டும் அப்படின்னார். எப்படி வந்து தோன்றுவது அப்படின்னா விண்மேல்தான் அப்படின்னு ஆரம்பித்து நீ விண்ணிலிருந்து வருவாயோ மண்ணிலிருந்து வருவாயோ இல்லை எங்கிருந்து வருவாயோ நீ வர வேண்டும் என்பதாக அந்த விஷயத்தையும் சொன்னார். எல்லாத்துக்கும் மேலாக கடைசியாக எட்டாவது பாசுரத்துல வாராய் இதுவோ பொருத்தமே அப்படிங்கிற நீ வராமல் இருந்தால் அது உனக்கு பொருத்தமாகுமா, அது உன்னுடைய ஸ்நேகத்துக்கு சேருமா என்பதாக இங்கே அர்த்தம். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், வாராயினா நீ வரவில்லை அது பொருத்தமா அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வாராய் அப்படின்னா எனக்காக வருவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம், எனக்காக வந்தால் போருமே அப்படின்னு இந்த அர்த்தம் தான் பிள்ளான்னு சாதிச்சுக்க.
அத்தேரை இங்கனே திருத்தி கொண்டு வாராய் அப்படின்றார். அப்போ ஒரு ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு வாராய், இதுவோ பொருத்தமே, நீ வராமல் இருந்தால் நன்னா இருக்குமா, நீ யோசித்துப்பார், நீ பாண்டவர்களுக்காக எத்தனை காரியத்தை பண்ணியிருக்கிறாய், தூத்தியம் பண்ணியிருக்கிறாய், சாரத்தியம் பண்ணியிருக்கிறாய், ஆயுதம் இதே நின்று ஆயுதம் எடுத்தாய், அதுக்கப்புறம் யுத்தம் எல்லாம் நடத்தி கொடுத்தாய், இத்தனையும் பண்ணவன் நீ எனக்காக அதெல்லாம் செய்ய வேணுமோ, நீ ஒன்றும் செய்ய வேண்டாமே, நான் வாராய் அப்படின்னு மாத்திரம்தானே சொல்றேன், வந்தால் போருமே, நீ வராமல் இருந்தால் நீ பாண்டவர்களுக்கு நீ பண்ணினதெல்லாம் பொய்யாகிவிடுமா, பொய்யாகிவிடுமே அப்படிங்கிற, எல்லாம் பொய்யோ அப்படின்னு சாட்சா சுவாமி சாதிக்கிறார். எல்லாம் பொய்யோ நாராயண கதாமிவாம் என்று கவிப்பாடினவன் அவன் சொன்னதெல்லாம் பொய்யா, மகாபாரதமே பொய்யா, மகாபாரதம் மொத்தமும் பாண்டவர்கள்கிட்டே உனக்கு இருக்கக்கூடிய ஸ்நேகத்தை தானே சொல்லுகிறது, அதெல்லாம் பொய்யாகிடுவாரா அப்படிங்கிறார். அதனால ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு எம்பெருமானே நீ வாராய் அப்படின்னு மாத்திரம் சொல்லாமல் நீ எப்படி வரவேணும் அப்படிங்கிறத என்ன சொல்லி, இப்படி வராமல் போனால் உனக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்றார். இப்ப அதே பாவத்தோடு கூட தொடர்ந்து அடுத்த பாசுரம், இதுவோ பொருத்தம் மின்னாழிப்படையாய் ஏறும் இருஞ்சிறை புல், அதுவே கொடியா உயர்த்தானே என்றன்றேங்கி அழுதக்கால், எதுவேயாக கருதும் கொல் இம்மா ஞானம் பறை தீர்ப்பான் மதுவார் சோலை உத்தர மதுரை பிறந்த மாயனே. உத்தர மதுரையிலே அவதாரம் செய்த மாயனான தேவனே, உன்னுடைய மின்னாழி படையாய் மின்னல் போலே இருக்கக்கூடிய மின்னல் போலே பிரகாசிக்கக்கூடிய திருவாழியை ஆயுதமாக உடையவனே, நீ வாகனமாக உடையதான கருத்மான் அவரையே கொடியாகவும் கொண்டவனே, கருட வாகனனாகவும் கருட கொடியாகவும் இருப்பவனே, இப்படியெல்லாம் உன்னை நான் நினைத்து நினைத்து ஏங்கி நான் அழுகிறேன். இதுவோ பொருத்தம், இவ்வளவுதானா எம்பெருமான், இவ்வளவுதானா, இதற்கு மேலே எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்ய மாட்டானா என்பதாக, இவ்வளவுதானா உன்னுடைய சுபாவம் என்பதாக நான் நினைத்து ஏங்கி ஏங்கி அழுகிறேன். அப்படி அழுத போது நீ என் கண்ணால காண வர வேண்டாமா, அதாவது நீ ஒரு சமயம் உத்தர மதுரையிலே பிறந்தாய், அப்போது ஆசிரியர்களுடைய துக்கத்தை களைய வேணும் என்பதற்காக, குறிப்பாக பூபாரம் தீர்க்க வேணும் என்பதற்காக உத்தர மதுரையிலே பிறந்த மாயனாக இருக்கக்கூடியவனே, நீ என் விஷயத்திலே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நான் எங்கே அழுது கொண்டிருக்கிறேனே, நீ என் விஷயத்திலே என்ன சங்கல்பித்திருக்கிறாய், என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இந்த பாட்டிலே ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், ஆழ்வார் கேட்கிறார். எதுவே ஆக கருதும் கொல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், எதுவே ஆக கருதும், என்னவாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிற, நானோ அழுது கொண்டிருக்கிறேன், உன்னுடைய சுபாவத்தை பார்த்தாலோ நீ உத்தர மதுரையிலே பிறந்தவன், ஆசிரியர்களுடைய குறை தீர்ப்பதற்காக ஆசிரியர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக மதுரையிலே அவதாரமே பண்ணவன், நான் என்ன அவதாரம் எல்லாம் பண்ண சொல்லல, அப்படி ஆசிரியருடைய கஷ்டம் தீர்ப்பதற்காக அவதாரமே பண்ணனி, நான் இத்தனை கஷ்டத்திலே இயங்கி இயங்கி அழுது கொண்டு இருக்கும் பொழுது உன் மனசிலே நீ என்ன சங்கல்பித்திருக்கிறாய் அப்படிங்கிற, அதாவது என்னன்னு கேட்டா பலவிதமாக பெருமாள் கிட்ட பிரார்த்தித்தார், ஆனால் என்ன பண்ணாலும் அவன் வரல. அப்போ பெருமாள் என்ன நினைச்சிட்டு இருக்கோரோ என்னமோ தெரியலையே அப்படின்னு கடைசியில முடிக்கக்கூடிய சமயம் இல்லையா, இப்போ என்னமோ பிரார்த்திச்சாச்சு பெருமாள் அனுகிரகம் பண்ண காணும், அவள் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு விசாரம் பண்றார். பகவத் சங்கல்பம் என்னன்னே புரியல, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் அவதாரமே செய்யக்கூடியவன், ஆனால் எனக்கு அனுகிரகம் பண்ணலையே என்னவோ அப்படின்னு தன்னுடைய விசாரம், பெருமாள் அனுகிரகம் பண்ணலையேங்கிறத தான் மனசுக்குள்ள விசாரம் பண்ற, அந்த விசாரத்தை தான் இந்த பாட்டுல சொல்றாராம். அதைத்தான் பெருமாள் கிட்ட கேட்கிற, எதுவேயாக கருதும் கொள் நீ என்னவாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. தாம் இத்தனை கூப்பிடச் செய்தேயும் அவன் வாராது ஒழிந்தவாறே, நம் பக்கல் அவன் எது நினைத்திருக்கிறானோ என்று சுகதமாக விசாரிக்கிறார் அப்படின்னு சாட்சா சுவாமி சொல்றாங்க. இத்தனை பண்ணாலும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணதுன்னா அப்ப பகவத் சந்தர்ப்பம் என்ன சொல்றாப்பும் உடதான விட்டுடுவோம், ஆழ்வருக்கே அந்த கதி போடுது, சரிதான் எம்பெருமான் என்ன சங்கல்பித்திருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு
அதை விசாரம் பண்ணக்கூடியதான ஒரு பாசம். முதல்ல முதல் ரெண்டு வரியில ஆழ்வாருடைய நிலை, அடுத்த ரெண்டு நிலை வரியில பெருமாளுடைய நிலை இந்த பாசுரத்துல இருக்கு. முதல்ல இதுவோ பொருத்தம் மின்னாடி படையாய் ஏறும் இரஞ்சிறைப்புள் அதுவே கொடியா உயர்த்தானே என்றென்றேங்கி அழுத காண்டு. அதாவது எம்பெருமானானவன் பல பேருக்கு பலவிதமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமானானவன் அங்கே நித்திய சூரிகளுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல காமிக்கிறாராம். குறிப்பாக மின்னாழி படையாய் அப்படின்னு திருவாழியை ஆயுதமாக தரித்து கொண்டிருக்கிறான், அதனால சக்கரத்தாழ்வாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் திவ்யமான வாகனத்தை இரும் சிறை ஏறும் இருஞ்சிறை புல் அப்படின்னு, சிறைனா சிறகுன்னு அர்த்தம், புல்லுனா பக்ஷின்னு அர்த்தம், இரும்னா பெரியதான அப்படின்னு அர்த்தம். பெரியதான சிறகையுடைய கருத்மானை பக்ஷியாக உடையவராக இருக்க, கருத்மானை வாகனமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் அதுவே கொடியா உயர்த்தானே, அந்த கருத்மானையே கொடியாக உயர வகித்தவன் அப்படின்னு. ஆக கைங்கரி ஐக்க ரசிகரான திருவாழியாழ்வான் முதலானோடு சம்ஸ்லேஷிப்பதும், அதாவது போன பாசுரத்துல என்ன சொன்னார்னா, ஆண்டவர்களுக்காக நீ விசேஷமான அனுகிரகம் பண்ணாயே, அதே போல எனக்குகம் பண்ண ஆகாதா அப்படின்னார். இப்ப இந்த பாசுரத்தை என்ன சொல்றாருன்னா, சீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரியனுக்கு எத்தனை விதமான அனுகிரகங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிற, அப்ப அந்த மாதிரி எனக்கும் பண்ணக்கூடாதா, சூரிகள் பக்கம் சம்ஸ்லேஷமும் பொய்யோ, நித்திய சூரியனுக்கு நீ காமிக்கிற சம்ஸ்லேஷம் இருக்கே பிரணயித்துவம் அது கூட பொய்யோ, ஒருவேளை பாண்டவர்கள் பக்கம் வேணா ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் சில பேருக்கு, அதுக்கதான் நித்திய சூரியல் வரைக்கும் எடுத்துட்டா இருப்போம். பாண்டவர்களுக்கு அனுகிரகம் செய்த மாதிரி எனக்கு அனுகிரகம் செய், பாண்டவர்களிடம் உன்னுடைய பிரேமத்தை காண்பித்த மாதிரி எனக்கும் அனுகிரகம் செய்யின்னு சொன்னவர் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போற. நித்திய சூரியர்களுக்கெல்லாம் விசேஷமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காயே, வேதத்திலாம் சொல்லியிருக்கே, அப்ப எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு. இதுவோ பொருத்தம், அனுகிரகம் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த சுபாவம் இருக்கு, இது உனக்கு பொருத்தமா? இங்கனேயோ உன்னுடைய ஆசிரித சம்ஸ்லேஷ சுபாவம் இதுதானா உன்னுடைய சுபாவம்? அப்ப நீ நித்திய சூரிகள் பக்கம் இருக்கக்கூடிய சுபாவம் பொய்யா, இல்ல என் பக்கம் இருக்கக்கூடிய சுபாவம் பொய்யா? அவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்வது சரியா, இல்ல எனக்கு அனுகிரகம் செய்யாதிருப்பது சரியா, எது சரி, எது பொருத்தம் உனக்கு, உன்னுடைய சுபாவத்துக்கு எது சேரும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி நான் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னார். என்றென்று இப்படி சொல்லி சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதக்கால் அப்படின்னு, எத்தனை அழகான வார்த்தை, எம்பெருமானை காண வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருக்கிறாராம். இந்த இடத்துல ஆழ்வார் அழக்கூடிய விஷயத்தை இந்த மாதிரி, இதுவோ பொருத்தம் மின்னாழி படையாய் ஏறும் இருஞ்சிறை புல் அதுவே கொடியா உயர்த்தானே என்றென்று ஏங்கி அழுதக்கால் அப்படின்னு இருக்கு. இங்க மின்னாழி படையாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லச்ச, பிள்ளான் அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, திருவாழியை மின்னாக உடைய திவ்ய ரூபமாகிற நீல மேகத்தை உடையவனே அப்படின்னு சொல்லியிருக்க. அதாவது இதுவரைக்கும் பல பாசுரங்கள நம்ம பார்த்திருக்கோம் எம்பெருமான் வந்து மேகசியாமலனாக இருக்கான்னு, இல்ல எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏதாவது உதாரணம் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்க, முதல்ல இருந்து கிட்டத்தட்ட கருணாயிரு அப்படின்லாம் ஒன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி கொண்டல் வண்ணா குடக்கு தா அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பல இடங்கள்ல தூணீர் முகில் போல் தோன்றும் நின் சுடற்கொள் வடிவும் கனிவாயும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, பல பாசனங்கள்ல எம்பெருமான் திருமேனிக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார். அதே மாதிரியாக எம்பெருமானே நான் உன்னை மறக்க நினைத்தாலும் இந்த மேகங்கள் என்னை மறக்க விடுகிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அதனால அதே ஞாபகமா ஆழ்வார் இருக்கிறபடினால இந்த பாசனத்திலையும் அதே அர்த்தம் சொல்லணும். மின்னல் அப்படின்னு சொன்னா கூட மின்னலோட சேர்ந்த மேகம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். மின் ஆழிப்படையாய் அப்படின்னா திருவாழி ஆழ்வானவர் மின்னல் போல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய திருமேனி மேகம் போல இருக்கிறது, அந்த மேகம் போல இருக்கக்கூடிய அந்த கருத்த திருமேனியிலே மின்னல் போலே திருவாழி ஆழ்வான் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் வரைக்கும் கிடைக்கும், தாத்பரியமாக கிடைக்கும். ஏன்னா ஆழ்வார் அதையே சொல்லிக் கொண்டு வருகிறபடியினாலே, அதனால மின்னாழிப்படையாய் அப்படின்னா மின்னல் போலே மின்னுகிற திருவாழியை உடைய நீலமேக சியாமலனே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறோம். திருவாழியை மின்னாக உடைய திவ்ய ரூபமாகிற நீலமேகத்தை உடையவனே, திருமேனியை சொல்லணும், இந்த பாசனத்தை மாத்திரம் அந்த விட்டு வைப்பானே,
அதனால அப்படிப்பட்ட திருவேணியை உடையவனே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு பிள்ளாருடைய அழகான தாற்பயம். அப்புறம் ஏறும் இருஞ்சிறை புல் அதுவே கொடியா உயர்த்தானே அப்படின்னு சொல்லும் போது வருட வாகனத்தை சொல்றாரு இல்லையா, அதுக்கும் ஒரு தாற்பயம் சொல்ற. ஆசிரியருடைய ஆபத்துக்கு உதவ வருகைக்கு ஈடான பெரிய திருவடியை திவ்ய வாகனமாக உடையவனே அப்படின்னு. வருட வாகனம் இருக்கா சொல்றாருன்னா எனக்கு ஏதாவதுன்னா உடனே உடனே வர முடியுமாண்ணா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். உனக்குதான் கருட வாகனம் இருக்கு, நீ உடனே நினைத்தால் அடுத்த க்ஷணம் வந்து விடலாமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கொஞ்சம் பொறுத்துரும், மெதுவா தானே வரணும், வரணும்னா திடீர்னு வந்துட முடியுமா, எங்கிருந்து எங்க வர வேணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நீர் சங்கல்பித்தால் அடுத்த க்ஷணம் உண்மை இங்க கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கருத்மான் சித்தமாக இருக்கிறாரு. அதனால அப்படிப்பட்ட பெரிய திருவடியை வாகனமாக உடையவனே நீ ஏன் வரல அப்படின்னு கேட்கலாம். அதுக்காக அதையும் சேர்த்து இங்கே சொல்லுகிறார் அப்படின்னு தாற்பயம் சொல்ற. இங்க கொடியா அதையே கொடியாக உயர்த்தவனே, இங்க ஸ்ரீ கஜேந்திராழ்வானுக்கு போனேன் அதிப்பறையோடே வந்துருளி எனக்கு வடிவழகை காட்டறிவு வேணும் என்று தாற்பயம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா கஜேந்திராழ்வானுக்கு நீ கருட வாகனத்தை வச்சு அதித்வரையோட வேண்டி வரலையா, அதிவேகமாக வரவில்லையா, அதே போல எனக்கும் அதே சேவையோட வரவேணும் அப்படின்னு. எப்படி ஆனால் போன பாசுரத்திலே நாம பார்த்தோமே அங்க புக்கத்தேர் புக்க நல்தேர் தனிப்பாகா அப்படின்னு சொல்லும் போது அந்த நல் தேரோட கூட எனக்கு சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்த மாதிரி இங்கேயும் ஏறும் இருஞ்சிறைப்புள் அப்படின்னு சொல்லும் போது அதே கருட வாகனத்தோட எனக்கு சேவை சாதித்தருள வேணும் அப்படின்னு தாற்பயம் வச்சுக்கலாம். அப்ப அந்த ரீதியிலே பார்த்தா கஜேந்திராழ்வானுக்கு சேவை சாதித்தா போலே கருட வாகனத்திலே எனக்கும் சேவை சாதித்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார், என்பதாக பிரார்த்திக்கல என்பதாக ஏங்கி ஏங்கி அழுகிறார். இப்போ என்று ஏங்கி ஏங்கி அழுதக்கால் இப்படி அழும்பொழுது எதுவேயாக கருதுங்கள் நீ என என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற. ஏன்னா எனக்கு நீ அனுகிரகம் பண்ணவே இல்லையே, அதனால எதுவேயாக கருதும் கொள் எதுவாக நினைத்திருக்குமோ என் கண்ணார காண வருவதாக நினைக்கிறானோ கூப்பிட்டே போவேன் என்று நினைக்கிறானோ இல்ல நேரம் அவனுக்கு போய் சேவை சாதிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கியா, எல்லாம் கூட்டா கூட்டுட்டே இருக்கட்டும் அது வாட்டிக்கு கூட்டுன்னு இருக்கோம் அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் சத்தம் போட்டிருந்தா கூட விட்டுறாள் அது அப்படியே சத்தம் போட்டுருக்கும் அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு விட்டுறாள். அந்த மாதிரி என்ன நினைச்சுட்டு இருக்காயா, இல்ல எனக்கு சேவை தரணும்னு நினைத்து கொண்டிருக்கிறாயா, என்ன உன்னுடைய சங்கல்பம் என்பதாக சொல்ற. அப்புறம் பெருமானை சொல்லும் போது இம்மாஞ்சாலம் பொறை தீர்ப்பான் மதுவார் சோலை உத்தர மதுரை பிறந்த மாயனை, இந்த பெரிய பூமியினுடைய பொறையை தீர்ப்பதற்காக அந்த பூமிக்கு இருந்த ஒரு துக்கத்தை தீர்ப்பதற்காக, அதாவது பூபாரம் அப்படின்னு தானே ஒரு பெரிய துக்கமாக பொறைனா பாரம்னு அர்த்தம், பூபாரம் அப்படிங்கிறதானே ஒரு பெரிய குறையாக பூமாதேவியானவர் போய் பிரார்த்திக்கச்சு அப்ப பகவான் வந்து பூபாரம் தீர்ப்பதற்காக நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிதானே வடமுதிரியிலே வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு. அதனால அதை வைத்து சொல்ற, ஒரு பூமாதேவிக்காக பாரம் தீர்ப்பதற்காக வடமுதிரியிலே பிறந்தவனே என்னை என்ன நினைத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். குறை தீர்ப்பான் பூபாரத்தை தீர்ப்பதற்காக மதுவாறு சோலை, நல்ல மது பெருகக்கூடிய சோலை, அதாவது மதுரையிலே மதுங்கிறதே மதுவனம் தான் பெயர் புராணங்கள்ல, மதுரைக்கெல்லாம் மதுவனம் அப்படின்னு பெயர். அந்த மதுவனத்துலாம் மதுராணாம நகரின்னு அப்புறம் நகரமா இருந்தது. அந்த மதுவனத்துல மொத்தமும் தோட்டங்கள் தோட்டங்கள், அதுல ஏகப்பட்ட புஷ்பங்கள், அதனால மது எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னால்தான் மதுரானே பெயர். அப்படி உத்தர மதுரா அப்படின்னு சொல்லச்ச, இந்த பக்கம் ஒரு மதுரை இருக்கும் இல்லையோ அது இருக்கட்டும், உத்தர மதுரைனா உத்தர திக்குக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மதுரை அப்படின்னு. இப்படியானால் தெற்கு பக்கமே ஒரு பெருமை தீர்க்கக்கூடிய பெருமை சேர்க்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு, இந்த பக்கம் இருக்கிற திவ்ய தேசத்தை எல்லாம் குட்டநாட்டு திருப்புலிவுலாம் சொல்லச்ச சொல்றாரு இல்லையோ, தென் திசைக்கு அணிகலனாக இருக்கக்கூடியது அப்படின்னு, அந்த மாதிரி வடக்கு பக்கம் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கான் அந்த மதுரை அப்படிங்கிறது. உத்தர திக்குக்கு திலக பூதையான ஸ்ரீ மதுரா நகரிலே பிறந்த அப்படின்னு சாதிக்கிறார். உத்தர மதுரை பிறந்த மாயனே ஆச்சரியனே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வடமதுரையிலே அன்றைக்கு பகவான் அவதாரம் பண்ணதை பத்தி ஒரே ஒரு பதத்துல சொல்லணும்னா மாயன் அப்படிங்கிறதா ரொம்ப அழகான பதம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சொல்லுவதற்கு இதை காட்டிலும் பொருத்தமான பதம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா மாயம்னா ஆச்சரியம்னு அர்த்தம்,
வடமதுரையிலே அவதாரம் பண்ணவன் பகவான் சொல்றதை காட்டிலும் வடமதுரையிலே அவதாரம் பண்ணவன் கண்ணன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் மாயன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தோன்றும். அதனாலதான் தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சுகர் கூட அற்புதம் பாலகம் தான் முதல்ல சொல்றார், மாயன் அப்படின்னு தான் முதல்ல சொல்றார். சுடி கொடுத்த நாச்சியாரும் இது அப்படியே சொல்றார், உத்தர மதுரை பிறந்த மாயனை என்று கொள்ளும் மாயனை மண்டு வடமதுரை மைந்தனை அப்படின்னு அப்படியே சொல்றார். அவர் உத்தர மதுரைங்கிற வடமதுரை அப்படின்னு சொல்லி மைந்தனை அப்படின்னு சொல்றார். இப்ப எல்லாருமே இந்த மாயன்கிறதுல ஈடுபட்டு இருக்க, ஏன்னா அத்தனை ஆச்சரியமான ஒரு அவதாரம், மற்ற அவதாரங்கள் எல்லாம் போல இல்லாமல் கம்சனுக்காக முன்னாடியே சொல்லி நான் எட்டாவது குழந்தைய அவதாரம் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லி சிறைச்சாலையிலே பிறந்த அவதாரம், தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும்படியாக தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக வந்த அவதாரம், கண்ணனுக்கு கம்சனுக்கு பயத்தை கொடுத்த ஒரு அவதாரம், ஆசிரியர்களுக்கு துக்கத்தை தீர்க்கும்படியான ஒரு அவதாரம், ஒரே ராத்திரியிலே பல மாய காரியங்களை எல்லாம் உருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்த ஒரு அவதாரம், இப்படி எல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியம் ஆச்சரியம். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல இருந்தளவு ஆச்சரியம் எந்த அவதாரத்திலையும் இருக்க முடியாது. அதனால ஒரே வரியிலே மாயன் அப்படின்னு சொல்ற, சர்வேஸ்வரத்த சின்னங்களோட பிறந்த ஆச்சரிய பூதன் அது வேற சொல்ற, எல்லா சர்வேஸ்வரத்த சின்னமாக எப்படியான சங்க சக்கர கதா பாணியாக இப்படியாக ஒரு குழந்தை வந்து பிறந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும். ஆக இப்படிப்பட்ட மாயனே நீ எதை வேணா செய்யலாமே, நீ ஆச்சரிய பூதன் ஆயிற்று, வடமதுரையிலே அவதாரமே பண்ணவன் ஆயிற்று, எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கற. ஆசிரித துக்க அசகிஷ்ணு ஆகையாலே தத் துக்கஹேதுபூத பூபார நிர்ஹரணார்த்தமாக மதுவார் சோலை உத்தர மதுரை பிறந்த ஆச்சரிய பூதனே நீ எதுவாக நினைத்திருக்கும் என்கிறார். பூமாதேவியினுடைய துக்கம், அந்த துக்கம் பெருமாளுக்கு பொறுக்கலையா, அதனால துக்க அசகிஷ்ணுத்துவம் அப்படிங்கறதான் தயான்னு சொல்ற, ஒரு கருணையினாலே அவருடைய துக்கத்தை பொறுத்துக்கலாம். தயானா ரெண்டு இருக்கும், சுவாமி தேசியம் ரெண்டு சொல்றாரு. தயானா என்ன கேட்டா, ஒன்னு துக்க அசகிஷ்ணுத்துவம், துக்கத்தை சகிக்க முடியாது. அது என்ன அப்படின்னு கேட்டானா, உடனே அந்த துக்கத்தை தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், ஒரு இச்சை இருக்கும். இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா பொறுக்க மாட்டான் ஒண்ணு, ரெண்டாவது இன்னொருத்தருடைய கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த ரெண்டு பேர் தான் தயா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் ஒன்னா வேற வேறையாங்கிற விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ரீதியில இந்த ரெண்டும் இருக்கு இப்போ, ஏன்னா துக்க அசகிஷ்ணுமா இருக்க, அந்த துக்கத்துக்கு ஹேதுபூதமான பூபாரத்தை போக்கணும் அப்படிங்கிறத, துக்கத்தை களையணுங்கிறதுக்காக அவதாரமே பண்றாரு அம்மா. அப்போ பரம கருணையோடு கூட பெருமாள் பண்ண அவதாரம் இந்த ஸ்ரீகிருஷ்ண அவதாரம். அப்படி இருக்கிற நீ என் விஷயத்திலே எதுவேயாக கருதுங்கள், எதுவாக நினைத்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிற. அடுத்த பாசுரம், பிறந்த மாயா பாரதம் பொருத மாயா நீ இன்னே சிறந்த காந்தி நீர்வான் மண் பிறவு மாய பெருமானே பரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுளங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்கேனே. பெருமானே நீ எல்லா இடத்திலையும் இருக்கிறாய், அப்படி இருக்கும்போது உன்னை நீ காட்டி தரவில்லையே, சகல வஸ்துகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பெருமானே நீ உன்னை காட்டி அருள வேணாமா அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்றார். அதாவது என்ன கேட்டா, பெருமாள் என்ன சொல்றானோ ஆழ்வார்கிட்ட, நீர் தான் தூணிலிருந்து வா அப்படின்லாம் சொல்றீர்களையோ, அப்படி பார்த்தா சகல வஸ்துகளுக்குள்ளேயும் நான் இருக்கேன், அப்ப நான் இல்லாத இடமே கிடையாது, அப்ப நீ எங்க இல்லாம என்ன அனுபவிக்கலாமே, பல வஸ்துகளுக்குள்ளே என்ன அனுபவிக்கலாமே. சிறந்த கால் தீ நீர் வான் மண் அப்படின்னு பஞ்சபூதங்கள் இருக்கே, பஞ்சபூதங்களாகவும் நான் தான் இருக்கேன், அப்ப சகல வஸ்துவாகவும் நானே இருக்கிறபடினாலே சகல வஸ்துவாகவே என்னை நீர் அனுபவிக்கலாமே அப்படின்னு, சகல வஸ்துவாகவும் நீர் இருந்தா கூட அதிலே உண்மை சேவிக்க முடியவில்லை. ஏன்னு கேட்டா கரந்த பாலுள் நெய்யே போல், கரந்த பாலுக்குள்ள நெய் இருக்கிற மாதிரி எல்லாவற்றுக்குள்ளேயும் மறைந்திருக்கிறாளே எம்பினமானே, நீ உன்னை காட்டி அருள வேணாமா, உன்னை காட்டி அருள வேணும் என்பதைத்தானே நான் பிரார்த்திக்கிறேன். அப்படி நீ காட்டி அருளாத நிலையிலே உன்னை எங்கே காண்பேனே, இனி உன்னை எங்கே நான் காண்பேன் அப்படின்னு சொல்றேன். இது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அதாவது போன பாசத்தெல்லாம் சொல்லச்ச, இங்க சாக்ஷா சுவாமி சொல்ற, நாம் சர்வத்திர சந்நிகிதனாய் இருக்க செய்தே இப்போதாக வர வேண்டும் என்கிறது என் என்ன, அதற்கு உத்தரம் சொல்லுகிறார். பெருமாள் கேட்டாலும் நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு நீர் தான் சொல்லிடு,
சொன்னீர்னா அப்ப நான் இடத்துல இருக்கேன் பாத்துக்க வேண்டியது தானே, எதுக்கு கிட்டவா கிட்டவா சொன்ன, அதான் பக்கத்திலே இருக்கேனே அப்படின்னா. நீர் இருக்கீரே தவிர நீர் இருக்கிறது தெரியல, பாலுக்குள்ள நெய் இருக்கா மாதிரி நீர் இருக்கே, பாலுக்குள்ள நெய் இருக்கிறது யாருக்கு தெரியும்? அப்ப அதே மாதிரியாக நீர் இருந்துட்டு இருக்கீர். இப்படி இல்லாமல் நீர் வந்து எனக்கு சேவை சாதிக்க வேணும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல பிரார்த்திக்கிறார். சேவை சாதிக்காவிட்டால் நான் உண்மை எங்கே காண்பேன், எந்த இடத்துல போய் பார்க்க போறேன்? நான் எத்தனையோ இடம் சொல்லி பார்த்தாச்சு, உன்னை எங்கே காண்கேனே, உன்னை எவ்விடத்திலே காணக்கடவேன், திருநாட்டிலே காண்கைக்கு பிரகிருதி சம்பந்தம் அறவேணும், அவதாரங்களிலே பிற்பாடனாய் விட்டேன், அர்ச்ச அவதாரம் ஆலிங்கன ஆலாபாதிகளை செய்யாது, அந்தரியாமை விக்கிரக சுரூபங்கள் கண்ணுக்கு விஷயம் அன்று, இனி இவ்விழவோடே முடிந்து போம் அப்படின்னு இத்தனை தாற்பயம் சொல்றார். அதாவது இந்த பாசுரத்தின் முடிவுல கடைசியில உன்னை எங்கே காண்கேனேங்கிற, உன்னை எந்த இடத்துல பார்ப்பேன்கிற, திருநாட்டிலே போய் பார்க்கலாமே அப்படின்னா அது இந்த ஜென்மத்துல முடியாது, இந்த ஜென்மம் போனாதான் முடியும். சரி, அவதாரங்களிலே சேவிக்கலாமே அப்படின்னா அவதாரங்கள்லாம் முடிஞ்சு போச்சேப்பா, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சரி அர்ச்சாவதாரத்துல சேவிக்கலாமானா, அர்ச்சாவதாரத்துல சேவிக்கலாம்ங்கிறது மட்டும்தானே, ஆலாபனம் ஆலிங்கனம் வார்த்தை சொல்லுதல் இதெல்லாம் எனக்கு வேணுமே, அதெல்லாம் நடக்காதே, பாக்கிய சம்ஸ்லேஷங்கிறது வரலையே அப்படின்னா, சரி அந்தரியாமி பெருமானை சேவிக்கலாமா, அந்த பெருமாள் வந்து கண்ணுக்கு விஷயமாக இருக்க மாட்டேங்கிற, சரி சகல வஸ்துக்களாகவும் என்னை பார்க்கலாமேனா, சகல வஸ்துக்கள்ல வஸ்துக்கள் தான் தெரியுதே தவிர உள்ள இருக்கிறடி உன்னை காட்டி அருளவில்லை, அப்படி இருக்கச்சு உன்னை எங்கே காண்பேன் நான் கடைசியில், இப்படியே உன்னை எங்கே காண்பேன் கத்தின்னு அப்படியே நிக்கணும் போல, அதோட என்னுடைய கதை முடிந்து விடும் போல இருக்கிறதே அப்படின்னு தாற்பயம். இல்ல முதல்ல பிறந்த மாயா பாரதம் பொருத மாயா அப்படின்னு ஆரம்பிக்கிற எம்பெருமானை குறித்து இரண்டு வரி. பிறந்த மாயா அப்படின்னு போன பாட்டுல சொன்ன மாதிரியாக அந்த வடமந்திரியிலே பிறந்த மாமாயனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சாது பரித்ராண அர்த்தமாகவும் துஷ்கத் விநாசார்த்தமாகவும் ஸ்ரீ மதுரையிலே பிறந்தருளின ஆச்சரிய பூதனே அப்படின்னு இத்தனை சொல்ற. ஏன்னா எம்பெருமான் பிறந்தான், அதுக்கப்புறம் செஞ்ச ஆச்சரியம் என்னன்னு கேட்டா பாரதம் புருத மாயா, மகாபாரத யுத்தத்தை நடத்தினவன், பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்தேன்னு அதுதான் அடிக்கடி சொல்ற. அந்த ரீதியில மகாபாரத யுத்தம் பண்ணது எதுக்காக அப்படின்னு கேட்டானா, சாதுக்களை ரட்சிப்பதற்காக, துஷ்டர்களை ஒழிப்பதற்காக, பிறந்தது எதுக்காகன்னு கேட்டானா அதுக்காக தான். அதனால ரெண்டையும் சேர்த்து பிள்ளான்னு சொல்லிட்டா, சாது பரித்ராணார்த்தமாகவும் துஷ்கத் விநாசார்த்தமாகவும் ஸ்ரீ மதுரையிலே பிறந்தவருடைய ஆச்சரிய பூதனை. போன பாட்டில் வடமுதிரை பிறந்த மாயினேன்னு சொன்னா அதோட திருப்தி இல்லை, மறுபடியும் பிறந்த மாயா அப்ராகிருத திவ்ய சம்ஸ்தானத்தை மனுஷ சஜாத்தியம் ஆக்கி கொண்டு பிறந்த ஆச்சரிய பூதனே அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற. ஒரு ஆச்சரியமான ஒரு திருமேனி, அந்த திருமேனியோட வந்து பிறந்திருக்கா, அது அப்ராகிருதமான ஒரு திருமேனி. அது என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த அப்ராகிருதமான ஒரு திருமேனியை பிராகிருதமா ஆக்கிட்டு வந்து பிறந்திருக்காங்க. அதுதான் பிராகிருதமாக நாமெல்லாம் நினைக்கும்படியாக ஆக்கின் வந்து பிறந்திருக்கான். பெருமாளுடைய அப்ராகிருதமான திருமையினு எப்படி இருக்கும்னா நமக்கு தெரியாது. ஆனால் ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா பிராகிருத சஜாத்தீயமாய் நம்மளை போல ஒரு சரீரம் ஒன்று எடுத்துட்டு பெருமாள் இங்க இருக்காங்க. எப்பவுமே பெருமாளுடைய அப்ராகிருதமான திருமையினு நமக்கு தெரியாது. கோயில் அர்ச்சாவதாரத்துல கூட அப்படிதான், அப்ராகிருதமான திருமையினி பிராகிருதமான திருமையினி ரெண்டும் கலந்துருக்கு. அர்ச்சாவதாரத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியுது பிராகிருதமான திருமையினி தான், அப்ராகிருதமான திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டா அதுவும் பிராகிருதமான திருமேனி போலவேதான் நமக்கு சேவை சாதிக்குமா, வேற சேவை சாதிக்கும். அந்த மாதிரி வடமதுரையிலே எம்பெருமான அவதாரம் பண்ணும்போது ஒரு அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தை எடுத்துட்டு அவதாரம் பண்ணாந்தான் நம்ம பாக்குறோம். தமத் புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சித்தபுஜம் சங்க கதாரியுதாயுதம் சீவர்ஷரக்கம் கலசோபி கௌஸ்துபம் சகல ஆபரணங்களோட கூட சகல ஆயுதங்களோட கூட திவ்யமான திருமேனியோட கூட தான் வந்து அவதாரம் பண்ண. ஆனால் அதுவே பிராகிருதமாக தெரிகிறதான், வசுதேவருக்கும் அப்படிதான் தெரிகிறது, தேவகீக்கும் அப்படிதான் தெரியுறதான். அப்ராகிருதமான ஒரு திருமேனியை பிராகிருதமாக எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாக வந்து அவதாரம் பண்ணி இருக்கிறான். இதுதான் ஆச்சரிய பூதனே, இதுதான் இந்த இடத்துல பெரிய ஆச்சரியம் அப்படிங்க. மனுஷ சஜா தீயனாக்கி கொண்டு பிறந்த ஆச்சரிய பூதனே, அதான் வசுதேவர் அப்புறம் பிரார்த்திக்கிறார். வசுதேவர் தேவகி எல்லாம் இருக்கும்போது தேவகி பிரார்த்திக்கிறார், இந்த ரூபத்தை நீ மறைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா சங்கசக்கர கதாபானே பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான், இது திவ்யமான ஒரு ரூபம்,
அப்ப தேவகி சொல்றா அப்பா கம்சன் வந்தற போறா இந்த ரூபத்தை மறைச்சுக்கோ எனக்கு பயமா இருக்கு அப்படிங்க கண்ணனுக்கோ ஒரே வேடிக்கை என்னவா உன்னுடைய பயத்தை தீர்ப்பதற்கு தானே நான் வந்திருக்கேன் சாட்சாத் சங்க சக்கர கதா பாணியாக உனக்கு அபயம் கொடுப்பதற்காக உன்னுடைய பயத்தை தீர்ப்பதற்காக நான் வந்தா என்ன பார்த்து பயமா இருக்குங்கிறியே உனக்கு என்ன பயம் அப்படின்னா எனக்கு என்னை நினைத்து பயம் இல்லை உன்னை நினைத்து பயம் விட்டான் ஏன்னா கம்சன் தான் உன்னை என்ன பண்ண போறானோ தெரியலையே பயமா இருக்கேப்பா அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா உபசம்ஹர விஸ்வாத்மன்னு அதோ ரூபம் ரூபத்தை மறைச்சுக்கோ அப்படின்னு தேவகி சொல்ல அடுத்த கஷண காலம் கண்ணன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் மறைத்து கொண்டு விட பபூவ பிராகிருத சிசுஹு பிராகிருதமான ஒரு ரூபத்தை மாதிரி ஆகிட்டான் இப்ப அப்ராகிருதம் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது சாதாரண குழந்தையாக கையை காலை உதச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தையாக வந்துட்டான் அப்போ கண்ணனால் தான் இதுவும் முடியும் பிராகிருதமாகவும் இருக்க முடியும் அப்ராகிருதமாகவும் இருக்க முடியும் பிராகிருதம்னா பிராகிருதம் போலேன்னு அர்த்தம் அவதார காலத்திலேயே அந்த குழந்தை அப்ராகிருதமாகவும் இருக்கு பிராகிருதமாகவும் இருக்கு பிராகிருத குழந்தை மாதிரியும் இருக்கு அப்ராகிருத குழந்தை மாதிரியும் இருக்கு இதுதான் ஆச்சரியம் பிறந்த மாயா அப்படிப்பட்ட ஆச்சரியமானவனே அப்படின்னு அர்த்தம் பாரதம் பொருத மாயா மகாபாரத யுத்தத்தை நடத்தின ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா அது இப்படிப்பட்ட ஆச்சரியம் மகாபாரதத்துல எத்தனை விதமான ஆச்சரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுவே மகாபாரதம் மொத்தமும் சொல்லணும் இப்போ அதுதான் முன்னாடி ஒரு உபன்யாசம் ஆயிருக்கு இல்லையா பெரிய பாரதம் கை செய்யுது அப்படின்னு பெரிய உபன்யாசம் ஆயிருக்கு அதனால மகாபாரத யுத்தத்தை நடத்தின ஆச்சரியமானவனே நீ இன்னே சிறந்த கால் தீ நீர்வான் மண் பிறவுமாய பெருமானே அப்படின்னு மகாபாரதத்துல ஆயுதம் இடையென்று ஆயுதை எடுத்தும் பகலை இரவாக்கியும் இப்படியாக பல ஆச்சரியங்களை பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் பஞ்சபூதங்கள் சிறந்த அப்படின்னா உயர்ந்ததான பஞ்சபூதங்களுக்கு எத்தனையோ பெருமை எல்லாம் உண்டு இல்லையா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு முதலானதெல்லாம் கால் அப்படின்னா வாயு தீனா அக்னி நீர்னா ஜலம் வான் அப்படின்னா ஆகாசம் மண்ணுனா பிருத்திவி இது பிறவுமாய இன்னும் இதெல்லாம் மாத்திரம் இல்லாமல் இன்னும் பலவிதமான பதார்த்தங்களாக தேவர்கள் மனுஷர்கள் முதலான பலவிதமாக நீ இன்னே நீ இப்படி இருக்க செய்தே நீ இப்படி பலவிதமாக எம்பெருமானே நீ இருக்கிறாயே நீ இப்படி இருக்கும்பொழுது பெருமானே சர்வேஸ்வரனே இது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு எல்லா வஸ்துக்குள்ளே அந்தரியாம இருந்து கொண்டு எல்லா வஸ்துவாகவே நீ இருப்பவனே ஆனா உன்னை நான் பார்க்கல எல்லா வஸ்துவாகனா இதான் தானே இருக்கேன் பார்த்துக்கோங்கிட்ட கரந்தபாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயா கரந்த பாலுக்குள்ள நெய் இருந்தா யாருக்குமா தெரியறது கரந்தானே அப்பதான் கரந்து வச்சிருக்கான் அந்த பாலுக்குள்ள நெய் இருந்தால் அது மறைஞ்சுதானே இருக்கு பார்க்க முடியல இல்லையா அந்த மாதிரி இந்த வஸ்துகளுக்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் அந்த பூதத்திலிருந்து வந்த பௌத்திக வஸ்துக்கள் இது எல்லாத்துக்குழுக்குள்ளுமே எங்கும் கண்டுகொள் இறந்து நின்ற பெருமாயா கண்டுகொள்னா பார்த்து கொள்வதானது இறந்து இல்லாமல் உன்னை பார்ப்பது இல்லை அப்படிங்கிற ரீதியில அழித்தேன் இந்த வஸ்துகளுக்கெல்லாம் கண்டுகொள் இருந்துன்னா பார்க்க முடியாமல் அர்த்தம் உன்னை பார்க்க முடியாமல் இருக்கே இத வந்து சாஸ்திரம் சொல்றது கிருதமிவ பயசினி கூடம் பூதே பூதே வசதி விஜானம் சததம் மந்தைதவியம் மனசா மந்தான பூதேனன்னு இந்த உதாரணம் சொல்றது கிருதமிவ பயசினி கூடம் பாலில எப்படி நெய் மறைந்திருக்கிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துகளுக்குள்ளேயும் எம்பெருமான் மறைந்திருக்கிறான் பாலை கடைந்து தயிரை கடைந்து நெய் எடுக்கிறா போல இந்த வஸ்துக்களை நம்மளுடைய மனசாலே கடைந்தால் பெருமாள் சேவையாவான் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அப்படியாக சட்டுனை எல்லாருக்கும் சேவை கொடுக்காதபடி நீ மறைந்திருக்கிறாயே இவற்றுள் எங்கும் கண்டுகொள் இருந்து நின்ற பெருமாயா இது ஒண்ணுக்குள்ளே நாங்கள் பார்க்க முடியாதபடி உள்ளே இருக்கக்கூடிய பெருமாயா அப்படின்னார் இங்க எத்தனை மாயா இந்த பாசுரத்திலே ஒண்ணு பிறந்த மாயா ரெண்டு பாரதம் பொருதமாயா மூணு பெருமாயா மாமாயன் அப்படின்னு நாச்சியார் சொல்றார் மாயன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாயன் மாதவன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி இந்த பிறந்த மாயத்தை காட்டிலும் மகாபாரத யுத்தம் கை செய்த மாயத்தை காட்டிலும் மிகப்பெரிய மாயம் என்னன்னு கேட்டா எல்லா வஸ்துக்குள்ளேயும் பெருமான் இருக்கான் ஆனா ஒரு வஸ்துக்குள்ளேயும் நம்மளால பார்க்க முடியாது சகல வஸ்துவாகவும் பெருமாள் தான் இருக்கான் பஞ்சபூதங்களாகவும் பௌத்திக வஸ்துக்களாகவும் எல்லாவாகவும் பெருமாள் இருந்தா கூட நமக்கு பார்க்க முடியலையே அப்படின்னா அது எப்படிப்பட்ட மகா ஆச்சரியமாக இருக்க முடியும் அப்படின்னு பக்கத்திலே இருக்கான் கூடவே இருக்கான் ஆனா நமக்கு சேவை தர மாட்டான் அப்படின்னா
அதா இங்க வில்லான் சாதிக்கிறார் நீ இப்படி சர்வத்ர சந்நிஹிதனா இருந்து வைத்து உன்னை காட்டி அருளுகிறலை நீ சேவை சாதிக்கலையா எல்லா வசலையும் இருந்துட்டே கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா அது எப்படி அதனால அப்படிப்பட்டவனே எம்பெருமானே உன்னை எங்கே காண்பேனே அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் முன்னாடியே சொன்னேன் உன்னை நான் எந்த இடத்திலே காண்வேன் இங்கேயும் காண முடியவில்லை ஆகையினாலே இப்படியே எங்கே காண்பேன் எப்போது காண்பேன் இப்படியே என் காலம் முடிந்துவிடும் போகல இருக்கிறதே அப்படின்னு ஆழ்வாருடைய வியசனத்தை சொல்றார் அடுத்தது கடைசி பாசுரம் பலஸ்ருதியாக இருக்கக்கூடிய பாசுரம் எங்கே காண்கேன் இந்துளால் அம்மான் தன்னையான் என்றென்று அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சடகோபன் செங்கே சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே இந்த பத்து பாசுரத்தை யார் வந்து வல்லார்களாக பாடுகிறார்களோ அவர்கள் இங்கே காண் இந்த ஜென்மத்திலேயே இந்த லோகத்திலேயே இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையுமே எப்போதுமே சந்தோஷமாக இருப்பார்கள் என்ன சந்தோஷம் கேட்டா எம்பெருமானை கண்டு சந்தோஷமாக இருப்பார் இந்த பாசுரத்தினுடைய பலனாக என்ன சொல்றான்னு கேட்டானா செங்கேல் சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே அப்படின்னு இந்த லோகத்திலேயே இந்த பிறப்பினேயே அவர் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார்கள் அவருடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானை காண்பதனாலே ஏன்னு கேட்டா ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் துக்கம் அப்படின்னா எம்பெருமானை பிரிந்து இருக்கிறதா துக்கம் எம்பெருமானை காண முடியாமல் ஆழ்வார் இருக்கார் இல்லையா அந்த துக்கத்தை தானே இவ்வளவு சொல்றீங்க இந்த எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் பட்ட துக்கம் அந்த துக்கத்தினாலே ஆழ்வார் எம்பெருமானை அலற்றுகிற இந்த பத்து வாசகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த துக்கம் வராதான் அவர்கள் எம்பெருமானை கண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் எல்லியும் காலையும் எல்லினா ராத்திரி காலைனா பகல் பகலும் இரவும் சந்தோஷமாக இருப்பார்கள் பகவத் அனுபவ ஆனந்த பரிதராக இருப்பார்கள் இங்கே இந்த லோகத்திலே இந்த ஜென்மத்திலே எல்லாரும் காண எம்பெருமானை எப்போதும் காணப்பெற்று மகிழ்வர் எம்பெருமானை எப்போதும் சேவிச்சுருப்பார் அதனால சந்தோஷமா ஆழ்வார் மாதிரி அரற்ற வேண்டாம் பகவத் அனுபவத்திலே திளைத்திருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்தை பற்றி சொல்லும்போது எங்கே காண்கேன் ஈந்துழாய் அம்மான் தன்னையான் என்றென்று இந்த பத்து வாசத்துல ஆழ்வார் என்ன சொல்லிருக்காருன்னா நான் எம்பெருமானே எங்கே காண்பேன் ஈன் துழாய் ஈன்னா அதிகமான துழாய்னா திருத்துழாய் நிறைய திருத்துழாய் சமர்ப்பிச்சிருக்கான் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நான் எங்கே காண்பேன் நான் எங்க பார்ப்பேன் அவனை பார்க்காமல் என்னால இருக்க முடியவில்லையே அவனிடத்திலே என் மனசு ஈடுபடுகிறதே ஆக அவனை எங்கே காண்பேன் எங்கே காண்பேன் எங்கே காண்பேன் இதையே விஷயமாக சொன்ன பாசுரங்கள் எங்கே காங்கேன் ஈந்துழாய் அம்மான் தன்னை யான் என்றென்று அங்கே அப்படின்னு என்றென்று சொல்ல இதே விஷயம் இந்த பத்து பாசனத்துல சொன்ன விஷயம் இதுதான் எங்கே காண்கேன் எங்கே காண்கேன் அப்படிங்கறதுதான் விஷயம் இதையே திருப்பி திருப்பி சொல்லியிருக்க என்றென்று நிரந்தரமாக சொல்லி ஒரு கால் சொல்லி ஆறி இருக்க மாட்டாதே லாபத்தளவும் இப்படி சொல்லான்னு இருப்பார் திருப்பி திருப்பி இதே தான் சொல்லியிருக்க ஒரு நாள் காண வாராயே நீ பார்க்கும்படி வர வேண்டுமே அப்படின்னு இதுதான் சொல்றேன் அதனால இதே விஷயத்தையே எம்பெருமானை எங்கே காண்கிறன்னு விஷயத்தையே சொல்லி ஆழ்வார் அரற்றுகிற இந்த பத்து பாசுரம் அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகும் சடகோபன் அங்கே அப்படின்னா அந்த எம்பெருமானிடத்திலே தாழ்ந்த ஈடுபட்ட சொற்களால் சப்தங்களாலே எம்பெருமானிடத்திலே மிகவும் ஈடுபட்டு அதனாலே வந்த வார்த்தைகள் எம்பெருமானை எங்கே காண்பேன் எங்கே காண்பேங்கிறது சொல்றதுக்கு காரணம் என்ன அவன்கிட்ட அத்தனை ஈடுபாடு அங்கே பிரவண மனஸ்கராய் பிரேமார்த்த விஹ்வலமான சொற்களாலேன்னு சொல்ற ரொம்ப ரொம்ப ஆசையோடு கூட வந்த சொற்கள் இதெல்லாம் சில சமயம் அழுத்துன்னு போவோம் நம்ம அந்த மாதிரி அலுப்புனாலே வந்த சொற்கள் இல்லை எங்கதான் பாக்குறது பார்க்க முடியாது போல இருக்கு அப்படின்னு அலுப்புனாலே வந்தது இல்லை ரொம்ப பிரேமம் அதிகமாக அதிகமாக எம்பெருமானை எங்கே பார்ப்பேன் எங்கே பார்ப்பேன் அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்த எம்பெருமானிடம் ஈடுபட்ட சொற்களை கொண்டு அந்தன் குருகும் ஒரு சடகோபன் ஆச்சரியமான குளிர்ந்ததான திருக்குருகூர் நகரிலே இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவர் செங்கேழ் சொன்ன ஆயிரத்துள்
செங்கு அப்படினா செம்மைன் அர்த்தம் அதாவது ஆர்ஜவம் அதாவது நேர்மை அந்த நேர்மையோடு சொன்ன செங்கு ஏழு நேர்மை எழும்படியாக நேர்மை உயர்ந்திருக்கும்படியாக சொன்ன ஆயிரத்தில் இப்பத்தொன்று அதாவது என்னன்னு கேட்டா மனோவா காயங்கள் ஏகரூபமாக சொன்ன ஆயிரத்தில் இப்பத்தும் ஆழ்வார் வந்து இத்தனை அரசுகிறார் இல்லையா இத்தனையும் அவருக்கு மனசுல இருக்கு மனசுல இருக்கிறது தான் வாயில வருது அது இல்லாமல் வெறுமே வாயாலே சொன்ன வார்த்தை அப்படின்னு நினைக்க வேண்டாம் மனசிலே நினைத்து வாயிலே சொல்லி சரீரத்தினாலே துடிப்போடு கூட இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் அதுதான் நேர்மை அப்படி நேர்மைன்னா என்னன்னு கேட்டா மனசு வாக்கு சரீரம் மூணும் நேர்மையா இருந்தா நேர்மைன்னு அர்த்தம் மனசுல ஒண்ணு வாக்குல ஒண்ணு இப்படி எல்லாம் இருந்தா அப்ப நேர்மை குறைவுன்னு அர்த்தம் ஆழ்வாருக்கு மனசுல என்ன இருக்கோ அதுதான் வாக்குல இருக்கு வாக்குல என்ன இருக்கோ அதுதான் மனசுல இருக்கு இத்தனை ஆழ்வார் பாடினார்னா எம்பெருமான் கிட்ட அத்தனை பிரேமம் இருக்கிறபடினாலே மனசுனாலே அவர் துடித்து கொண்டு இருக்கிறபடினாலே ஆழ்வார் பாடுறாராம் அதனால அப்படிப்பட்ட பாசுரங்கள் செங்கே சொன்ன ஆயிரத்துள் அதான் சொல்ற ஆர்ஜவ உபவேதமாக சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் என்ன கேட்டா இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே இந்த இடத்துல இந்த லோகத்திலேயே இந்த ஜென்மத்தில் இங்கேனா இந்த லோகத்திலே இப்பிறப்பேனா இந்த ஜென்மத்திலேயே காணன எல்லாரும் காண எல்லாரும் பார்ப்பார்கள் இந்த பாசுரத்தை பாடி எம்பெருமானை அனுபவித்து ஆனந்தமாக இருப்பவர்களை அதுக்கு சாட்சியான லோகமே சாட்சியாக இருக்கும் எல்லாரும் காணும்படியாக ரகசியமாக அன்றிக்கே அதிஸ்புடமாக அப்படின்னு இதெல்லாம் ஏதோ ரகசியமாக சொல்றோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இதுதான் உண்மை இதுதான் வியக்தம் ஸ்புடம் ஆக இந்த பாசுரங்கள் மூலம் எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் எம்பெருமானோட பிரிவுன்னு இல்லாமல் பகவத் அனுபவத்தை அவர்கள் அபேட்சித்த ரீதியிலே பெற்று இங்கே எல்லியும் காலையும் எல்லாரும் பார்க்கும்படியாக மகிழ்வர் பகவத் அனுபவ சந்தோஷத்தை பெற்று இருப்பார்கள் அப்படிங்கிறது இதனுடைய பலம் எங்கே காண்கே தீந்துழாய் அம்மான் தன்னை யான் என்றென்று அங்கே தாழ்ந்து சொற்களால் அந்தன் குருகும் சடகோபன் எங்கே சொன்ன ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் இங்கே காண இப்பிறப்பே மகிழ்வர் எல்லியும் காலையே ஸ்லோகம் ஆச்சரியேகான்விதத்வாத் சுபமுகுடதையா சுவாமியதோத்வௌ செய்யத்வாது ஜீமூதஸ்யாமலத்வாத் ஸ்ரிதசுலபதையா பத்மசூரியோபமாங்காத் சாரத்யாத் பாண்டு சூனோகோ அவநிபரஹிருதேஹே அந்தராத்மத்வ யோகாத் ஜீவாபேக்ஷா பிரதீக்ஷோ பவதி தவனே ஸ்ரீபதிஷ்ச இத்யபானி சாரத்யாத் பாண்டு சூனோகங்கிற விஷயத்தை நேர சேர்த்து பார்த்தோம் அப்புறம் அவநிபரஹிருதேஹே அப்படிங்கிற பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக உத்தர மதுரையிலே வந்து அவதாரம் பண்ணான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா குறை தீர்ப்பான் அதனாலே பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி பூமிக்கும் அனுகிரகம் பண்ணவனே அப்படிங்கிற அர்த்தம் இங்க கிடைக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பூமாதேவிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கிறதா ஸ்ரீமத் பாகவதத்திலே பூமாதேவியுடைய ஸ்லோகம்னு ஒண்ணு சில ஸ்லோகங்கள் இருக்கு அதுல பூமாதேவி என்ன சொல்றாருன்னு சொன்னா கண்ணன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பூமாதேவிக்கு அத்தனை சந்தோஷத்தினாலே அந்தந்த இடத்தெல்லாம் மயிர்கூச்சி எறிகிற மாதிரியாக நிறைய பயிர்கள் எல்லாம் விளையுமா பிருந்தாவனம் இருக்கு இல்லையா பிருந்தாவனம் மொத்தமும் கண்ணன் திருவடி பட்டு அப்படியே ரொம்ப செழிப்பாக வளர்ந்தன அப்படிங்கிற இப்படி வளர்ந்ததுக்கு காரணம் கண்ணன் திருவடி பட்டாச்சுன்னா பூமாதேவிக்கு அத்தனை செழிப்பு வந்துருமா நான் அப்படியெல்லாம் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேனே அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சப்பறம் பூமாதேவி சொல்ற ஸ்லோகம் இருக்கு அங்க அதனாலே பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் பூமாதேவிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நித்திய சூரிகளுக்கெல்லாம் கூட நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம் இங்கே ஒன்பதாவது பாசுரத்தில் அதனாலே எனக்கு தான் பண்ணவில்லை அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு விஷயம் இங்க தெரியுது சாரத்யாத் பாண்டுதூனோகோ அவநிபர ஹிருதேகே பூமி பாரத்தை தீர்த்தபடியினாலையும் அந்தராத்மத்வயோகாது அந்தராத்மாவாக இருக்கிறபடியில இதுக்குள்ளேனா சகல வஸ்துகளுக்குள்ளேயும் கரந்த வாழ்வுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகள் இறந்து நின்ற பெருமாயான்னு சொன்ன மாதிரி சகல வஸ்துகளுக்குள்ளேயும் இருந்து கொண்டே ஆனால் காட்சி தராமல் இருக்கக்கூடிய ஆச்சரியபூதனான எம்பெருமானே அப்படின்னு சொன்ன மாதிரியாக அந்தராத்மாவாக பகவான் இருப்பான் அப்படிங்கிறது அந்த பாசுரத்திலே சொன்னார் இப்படியாக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே அவன் அவனை நாம் சேவிக்க முடியாமல் இருக்கும் பொழுது
இப்படிப்பட்ட எம்பெருமானையெல்லாம் நாம் சேவிக்க வேணும். பாண்டுசூன் பாண்டவர்களுக்கு சேவை கொடுத்தா போலே எனக்கு சேவிக்க வேணும். பூபாரத்தை தீர்த்தாற் போல எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும். அந்தராத்மாவாக சகல வஸ்துகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நீ உன்னை காட்டி அருள வேணும். இப்படியெல்லாம் ஆழ்வார் பிரார்த்திக்கிறபடினாலே அந்த பிரார்த்தனையே பெருமாள் பக்தர்களிடம் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஜீவா அபேக்ஷா பிரதீக்ஷோ பவதி ததவனே ஸ்ரீபதிஷேத்யபானி ஸ்ரீபதியானவன் இந்த அபேட்சையை எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாயக்கூத்தா என்கிற திருவாய் மொழியிலே ஆழ்வார் அருளி செய்தார். அடுத்த திருவாய் மொழி எட்டாம் பத்திலே ஆறாம் திருவாய் மொழி எல்லியும் காலையும் என்பதாக எல்லியும் காலையும் தன்னை நினைந்தள நல்ல அருள்கள் நமக்கே தந்தருள் செய்வான் அல்லியன் தன்னந்துழாய் முடி அப்பனூர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே அப்படின்னு திருக்கடித்தானம்னு ஆழ்வார் மிகவும் ஈடுபட்ட ஒரு திவ்யதேசம் அது. நம்ம குட்டநாட்டு திருப்புலியூர் பார்த்தா அந்த நம்ம இதுக்கு முன்னாடியாக திருச்சிற்றாற்றங்கரை பார்த்த மாதிரி இப்போ வார்கடா அருவிலே திருச்சிற்றாறு பார்த்த மாதிரியா திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறு பார்த்த மாதிரியாக அடுத்தது அடுத்த திவ்யதேசமாக நாம் இந்த திருக்கடித்தானம் என்கிற திவ்யதேசத்தை நாம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.